கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வறட்சியால் மாம்பழ உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மாமரங்களை பாதுகாத்து தங்களது வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என மா விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் மாங்கனிகளை அதிக அளவு உற்பத்தி செய்யும் மாவட்டமாக கிருஷ்ணகிரி திகழ்கிறது. 60,000 ஹெக்டேர் பரப்பளவில் செந்தூரா, அல்போன்சா உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட மாங்கனிகள் உற்பத்தியாகின்றன. வருடந்தோறும் 600,000 மெட்ரிக் டன் மாங்கனிகள் உற்பத்தியாகும் நிலையில் அவற்றில் 200,000 மாங்கனிகள் அப்படியே ஏற்றுமதியாகின்றன. மீதமுள்ள 400,000 மெட்ரிக் டன் மாங்கனிகள் மாம்பழச்சாராக மாற்றப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதியாகின்றன. இதன் மூலம் ஆண்டுக்கு 5,000 கோடி ரூபாய் வர்த்தகம் ஈட்டப்படும் நிலையில் இந்த மா விவசாயம் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 100,000 பேர் மாம்பழ சீசனில் வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர். ஆனால் தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சி மா விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள மா விவசாயம் தற்போது கொளுத்தி வரும் வெயிலால் மேலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார்கள் அம்மாவட்ட விவசாயிகள். இந்த வருஷம் வந்து பூ பாதி பூ தான் வந்தது. பாதி பூவில் பிஞ்சிங்கள் வந்து 10% தான் பிஞ்சை உக்காந்துச்சு. இந்த 3 வருஷமும் அதே போல் தான் நடக்குது விவசாயிகளுக்கு. இப்போ இந்த பிஞ்சில் இந்த வெயில் அதிகமாக வர்ற காரணத்தினால பயங்கரமான பிஞ்சு அந்த 5-10%லேருந்து 5% பிஞ்சு பூரா உதிரிடுச்சு. இப்போ இருக்கிறதே வந்து 5% தான். இதில் மழை காத்து வந்தால் இருக்கிறதும் போயிடும். மாநில அரசு உடனடியாக கணக்கெடுத்து வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மாமரங்களுக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமென அம்மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்து மாமரங்களை காப்பாற்றி தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டுமெனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மானிய விலையிலே அரசு நிதியுதவி கொடுத்து மரங்களுக்கு தண்ணீரை கொடுத்து அந்த மரங்களை காப்பாற்றுவதற்குண்டான சூழ்நிலையை அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த மாமரங்களை காப்பாற்ற முடியும். மா விவசாயிகளின் கோரிக்கை தொடர்பாக மாவட்ட தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநரிடம் கேட்டபோது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மா சாகுபடி பாதிப்புகள் குறித்து கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். முக்கனியின் முதல் கனியான மாங்கனியை உற்பத்தி செய்யும் தங்களை அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து பாதுகாக்க வேண்டுமென்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர் மா விவசாயிகள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரதாப்புடன் பழனிவேல். Family. It's the Nama family.